தளவாதார இல்லை பொருளாதாரத்தில் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை சார், என்ன மாதிரியான நடவடிக்கை சார், உதவிகள் என்னென்ன? புகழ்பெற்ற கலைஞர்கள் புகழிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு, திரைத்துறையிலிருந்தோ நாடகத்துறையிலிருந்தோ ஓய்வு பெற்ற பிறகு, அவர்கள் மிகவும் நலிந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அரசு நிறைய உதவியை திட்டங்களை வழங்க தயாராக இருக்கிறது. அதுவும் நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வராக வந்த பிறகு முதலில் இருந்த நிதியினுடைய ஒதுக்கீடை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கலைமாமணி விருது பெற்று மிகவும் நலிந்த நிலையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பொற்கிழி வழங்குகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அதே போல் கலைஞர்களுக்கு வந்து பென்ஷன் தொகை, உதவித்தொகை 1000 ரூபாயாக இருந்ததை இன்றைக்கு 3000 ரூபாயாக மாற்றி ஆண்டுதோறும் 1000 பேருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கலைஞர்களுக்கான ஆடை ஆபரணங்கள், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நிறைய உதவிகளை 10000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுக்க ஒவ்வொரு கலைஞருக்கு கொடுக்கறது, இது போன்ற நிறைய திட்டங்களை வந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து இன்னும் அதிகமாக எங்களுக்கு திட்டங்களுக்கு நிதி உதவி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம், நிச்சயமாக செய்கிறேன் என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உயரம் குறைந்த நடிகர்களுக்கு இன்னும் நடிகர் சங்கத்திலையும் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதே போல் இப்போ இந்த நாடகங்கள்லாம் வந்து தடை செய்யறாங்க, ஆடம்பர இந்த கலைஞர்கள் நாடகம் கிராமம் இந்த திருவிழாக்கள்ல அந்த மாதிரி நாடகங்களையும் தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த உயரம் குறைந்த நடிகர்கள்லாம் மிகவும் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, உயரம் குறைந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது என்ற உயர்வு தாழ்வு வந்து கலையில் இல்லை. ஆனால் எல்லோருமே கலைஞர்கள். ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல இருந்தால் அதை அரசிடம் எடுத்து சொல்லி, தமிழக முதல்வரிடம் எடுத்து சொல்லி அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்குமான செயல்பாடை நாங்கள் கொண்டு வருவோம். இன்னொன்று கேட்டீர்கள், இல்லை அது மட்டுமல்ல, நடிகர் சங்கம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கிராமிய கலைஞர்களுக்கான அடையாள அட்டை கொடுப்பதற்காக ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ கொண்டு வர போகிறோம், அந்த பணி நடந்து கொண்டிருக்குது. ஆன்லைனில் வந்துட்டால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 1.5 லட்சம் கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து குறைந்தது 50000 பேருக்கு தான் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி எல்லாருக்குமே வந்து அடையாள அட்டை கொடுத்தா தான் திட்டங்கள் நிறைவேறதுக்கு. இப்போ நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறனால முன்னாடி வந்து அதற்கு தலைவர் அவர்கள் தான், கலைஞர் அவர்கள் தான் வாரியத்தை தொடங்கி வைத்தார். இப்போது தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல் முதலாக வாரியத்தினுடைய தலைவராக என்னை பொறுப்பில் அமைத்திருக்கின்றார். ஆகவே அதை தொடர்ந்து அதற்கான நல்ல திட்டங்களை எல்லாம் இந்த கிராமிய கலைஞர்கள் கொண்டு வருவதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம்.